இன்னைக்கு இளைஞர்களோட ஏபிசி எல்லா கிளாஸ்லேயும் மாஸ்னா நம்ம ஸ்ரீகாந்த் தேவாசர் தான். ஸோ அவரோட அவர் தான் இன்றைக்கி ஹீரோ. ஆக்சுவலாக அவரோட மியூசிக்கெல்லாம் நம்ம பார்த்தோம், பாடல்களை வந்து ரொம்ப ரசித்தோம். ஸோ அவருக்கும் அண்ட் இளைஞர்களோட பல்ஸ் அனிருத் அவருக்கும் அண்ட் நம்ம வீட்டு புள்ள சிவகார்த்திகேயன் அவருக்கும் அண்ட் பெரிய முதலாளி தானு சார் அவருக்கும் கலை குடும்பத்தை சார்ந்த எல்லாருக்கும் அண்ட் குழந்தைங்க பெரியவங்க இப்படி மக்கள் மட்டும் இல்லை இயற்கையை ரசிக்கிற ஒரு பெரிய ஹீரோ நம்ம சின்ன கலைவாணர் விவேக் சார் அவருக்கும் அண்ட் இந்த படத்தில் நான் கூட நடித்த பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் சுவாமிநாதன் சார் ஆகட்டும் அண்ட் டிபி கஜேந்திரன் சார் அப்புறம் செல்முருகன் அண்டு இந்த மாதிரி எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு இந்த ஒரு சின்ன ஒரு பாட்டு எனக்கு இந்த படத்தில் கொடுத்ததுக்காக அண்டு சந்திரமோகன் சார் டைரக்டர் அவருக்கும் ரொம்ப நன்றி, ப்ரொடியூசர் சாருக்கும் நன்றி. ஏன்னா ரொம்ப நாளாச்சு ஒரு நல்ல கேரக்டர் பண்ணிய. ஆக்சுவலாக ஏன் அப்படின்னு பார்த்தா பொதுவாக வந்து பெண்களுக்கு வந்து நகைச்சுவை உணர்வே இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால வந்து நல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் வராது, ஒரு சீன் ரெண்டு சீன் வந்தாலே பெரிய விஷயம். பட் நடிப்பு அப்படின்னும் போது வந்து எல்லாமே நடிக்கணுன்றதுனால பண்ணுறோம். பட் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரசிக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு அக்ரஹாரத்தில் நடக்கிற நிறைய குடும்பங்கள் இருக்கிற ஒரு அக்ரஹாரத்தில் நடக்கிற ஒரு பெரிய நகைச்சுவை தான், ஒரு நகைச்சுவை திருவிழா தான் இந்த படமே. நிறையா ஆர்டிஸ்ட் வந்து நகைச்சுவை பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ஒவ்வொரு குடும்பமும் வந்து படம் வந்து பார்த்து திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க, அதுக்கு வந்து கேரண்டி. ஏன்னா சின்ன கலைவாணர் விவேக் சார் அப்படின்னாலே சிரிக்கவும் வைப்பார், சிந்திக்கவும் வைப்பார். நம்ம ட்ரெய்லர்லேயும் பார்த்தோம், அதே மாதிரி படம் ஃபுல்லாகவுமே சூப்பராக வந்து ஒரு ஒரு பெரிய விஷயத்த அசால்ட்டாக சிம்பிளாக சிந்திக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்டு சீமா அம்மா ரொம்ப காமாக, ஷீலா அம்மா வந்து ரொம்ப காமாக இருப்பாங்க, ரொம்ப 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 சென்டிமெண்ட்டாக நடிப்பாங்க அப்படியெல்லாம் நம்ம நினைப்போம். பட் செம்ம காமெடி பண்ணியிருக்காங்க, அசத்திருக்காங்க. அதே மாதிரி சோனியா அகர்வால் அவங்களும் வந்து பின்னியிருக்காங்க. இப்படி எல்லாமே நான் சொன்னாலும் நீங்கள் வந்து படத்தை தியேட்டரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு 100% என்டர்டெயின்மெண்ட் படத்தை வந்து கஷ்டப்பட்டு கொடுத்துருக்கோம்.